ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகேதர் ட்வீட் பண்ணிட்டு திரும்ப எடுத்துட்டாங்க, திரும்ப போட்டாங்க. அந்த தயக்கம் ஏன் வந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு சர்ச்சையான கேள்வியா இருக்கு. தொடர்ந்து இது வந்து பலதரப்பட்ட ஒரு பேசுவதாக இருக்கு. உங்க தரப்ப என்ன சொல்ல வரும் சார்? இல்லை, மொதல் இது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர். இது வந்து அப்லோட் பண்ணாங்க அப்புறம் டெலிட் பண்ணாங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் எரர். பொதுவாக வந்து ஒரு ட்வீட் பண்ணும்போது அது தலைவருடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்பும்போது தலைவர் வந்து வீடியோவை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, ஆனால் அதோடைய தமிழ் கண்டென்ட்டை வந்து அது அவருடைய பாணியில் வந்து டைப் அடித்து அனுப்பிச்சிருந்தார். ஆக்சுவலாக அதை அந்த கண்டென்ட்டை வந்து பதிவு பண்ணாமல் அப்போ வந்து கண்டென்ட்டை வந்து டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ளே வந்து அவர் டெல்லி போயிட்டு அவருடைய கிட்டத்தட்ட ஒரு 5 hours வந்து கம்யூனிகேஷன் வந்து அட்மின்லேருந்து ஃபாலோ பண்ண முடியாதனால வீடியோ மேலே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அவருடைய கண்டென்ட்டை வந்து பதிவு பண்ண பிறகு திருப்பியும் வந்து ஈவினிங் 5 o'clock வந்து அப்லோட் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி அந்த கொள்கையிலையும் கோட்பாடுலையும் வந்து விசிகே கட்சி வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது. ஒரு அப்லோட் பண்ணதில் வந்து ஒரு டெக்னிக்கல் எரரே தர அதை வந்து ஒரு தவறாக நினைத்து அதை நீக்கிட்டு திருப்பியும் வந்து போட்டதெல்லாம் வந்து ஒரு கற்பனைவாதம் தான் சொல்ல முடியும். ஏற்கனவே இந்த கோரிக்கையை வந்து முதன்முறையாக விசிகே திருமாவளவன் கோரிக்கை வச்சிருந்தாரு. தொடர்ந்து வந்து அதை அடுத்தடுத்த ஆட்சி கூட்டணியில் மறுபோது அந்த பேச்சுவார்த்தை இல்லாமல் போயிடுச்சு. இனி வரும் காலங்களில் இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை வரும்போது இது மாதிரி குரல் கொடுப்பாரு சார்? இல்லை, ஆல்ரெடி விசிகேவோட ஸ்டாண்ட் வந்து சென்னையோடைய மீட்டிங்கில் வந்து அந்த காணொலி வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசினது வந்து சென்னை மீட்டிங்கில் பேசினது, மாவட்ட செயலர் மீட்டிங்கில் வந்து பேசினது. மாநாட்டுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணும்பொழுது ஒரு மாவட்ட செயலர் எந்திரிச்சு காமிச்சார், எந்திரிச்சு பேசினார் அவர். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்ம வந்து இதே மாதிரி வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வராமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும்னு கேட்கும்போது அப்போ அவருடைய நிலைப்பாடு வந்து 1999 விசிகேவோட நிலைப்பாடு என்ன, அதில் இனிவரும் தேர்தலுடைய அரசியலில் வந்து என்னென்ன நிலைப்பாடு வந்து எடுக்கலாம், என்ன மாதிரி வந்து கட்சியை வளர்க்கலாங்கிற ஒரு 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 இன்ட்ராக்ஷன் செஷனில் பேசினது தான் இன்னைக்கு வந்துச்சு. அந்த கொள்கையில் வந்து விசிகே வந்து ரொம்ப உறுதியாக இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு முன்னாடியே பேட்டி கொடுத்துருக்கேன், இனிவரும் எதிர்காலத்தில் வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம்ங்கிறது உருவாகிறதுக்கான வாய்ப்பு கம்மிங்கிறது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு பார்வையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுங்கிற ஒரு விஷயத்துல கூட்டணி ஆட்சி தான் வந்து 1952 இன்னைக்கு வரைக்கும் 2021 தேர்தல் வரைக்கும் மேடம் ஜெயலலிதா தவிர 2016 தவிர யாரும் தனியா நின்று 234 தொகுதியிலும் தனியா ஒரு கட்சி வந்து தன்னுடைய சிம்பிளை நிப்பாட்டி யாருமே வந்து 42% வந்து வாங்கினது கிடையாது. ரெண்டு கட்சிக்குமே 25% மேல ஓட் பேங்க் கிடையாது. ஆக்சுவலா அப்ப கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளை உருவாக்கி 12% உருவாக்கி அதில் ரொம்ப கிளியராக கேம்பெயின் பண்ணி தான் வந்து 40% 42% ரீச் பண்ணும்போது தான் அந்த முக்கியமான கட்சிங்கிற ஆளுங்கட்சிங்கிற ஒரு கட்சி வந்து 117 தொகுதியை வந்து தாண்டுறாங்க. ஆக்சுவலாக ஸோ அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும்பொழுது இன்றைக்கி வந்து விசிகேவோட ஸ்டாண்டு வந்து எப்படி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு ஆட்சி அமைப்பு முறையில் வந்து ஒரு விஷயத்த கூட்டணி அதாவது கூட்டணியை உருவாக்கி கூட்டணியில் எல்லாரும் சேர்ந்து உழைச்சி தான் வந்து ஒரு ஆட்சி நிறுவும் பொழுது கூட்டணியில் இருக்கவங்களுக்கு ஒரு அதிகார பகிர்வுங்கிறது ஜனநாயகத்தில் ஒரு முக்கிய பங்குன்னு வந்து இன்னைக்கு வந்து தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம், இது அதுதான் வந்து அதிகார பரவலாக்கள் சொல்றது. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றது தொண்டர்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கின்ற வாசகம் வந்து இந்த சூழலில் மாநாடு நடத்துறோம் அக்டோபர் 2 இல்ல, இது திருப்பி திருப்பியும் பதிவு பண்றோம். இது வந்து மாநாட்டுக்கான ஒரு விஷயத்துல வந்து பூரண மது ஒழிப்பு மாநாடு, இது மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு, இது ஆக்சுவலா பெண்கள் மாநாடு. இது வந்து டைவர்ட் ஆகக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதாவது ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி மேக்கிங்ல வந்து தவறு பண்ணும்பொழுது ஒரு கட்சியா நம்ம வந்து குரல் கொடுத்துதான் ஆகணும். அது மக்களுடைய பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு மறக்காணம் போயிருந்தோம், பிளஸ் வந்து கள்ளக்குறிச்சி போயிருந்தோம். அப்ப மக்களுடைய பிரச்சனைகளை வந்து எடுத்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு கட்சிக்கு இருக்கு. அதுவும் இன்னைக்கு மாநில கட்சியா நாங்க அங்கீகாரம் பெற்றுட்டோம். அந்த பொறுப்புணர்வோட இன்னைக்கு வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து இனிவரும் காலத்திலையும் பாலிசி லெவல்ல கவர்மெண்ட் செய்யக்கூடிய தவறுகளையும் பாலிசி வைஸ் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து அதிகமா இருக்குங்கிற ஒரு கடமை உணர்வோட தான் இந்த மாநாடு நாங்க நடத்துறோம். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா, நீங்க ஆளுங்கட்சியில் கூட்டில் இருக்கும்போது எதிர்கட்சி கலெக்டருக்கு இந்த மாநாட்டுக்கு, அதே நேரத்தில் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற வசனம் இடம் வருது.
இல்ல இது வந்து கூட்டணி இருக்கும் கூட்டணி அதிகாரத்தில் நாங்க கிடையாது. இது வந்து திமுக உடைய அரசே தவிர கூட்டணி அரசு கிடையாது. ஸோ கூட்டணி வந்து இன்னைக்கு வந்து மாசிஸ் தோழர்கள் வந்து சாம்சங்களுடைய தொழிலாளர்கள் பிரச்சனை போராடிட்டு இருக்காங்க. ஏன் வந்து மதுவை வந்து படிப்படியாக வந்து குறைப்பேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் வந்து உறுதி கொடுத்தாரு. ஆனால் அடுத்த நாளே வந்து மந்த வழியில் வந்து டாஸ்மாக் கடையை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ உடனே சிபிஐ தோழர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அது போராடும் பொழுது. ஸோ எங்களுடைய போராட்டம் வந்து அரசுக்கு எதிரானது கிடையாது. அரசாங்கத்துடைய பாலிசி ஃபெயிலியர் ஆகும்போது எங்களுடைய போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பும். அப்படி அப்படி போராடாத கட்சி வந்து கால நீரோட்டத்தில் வந்து காணா போயிடும். இதுதான் வந்து வரலாறும் சொல்லுது, மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டாஸ்மாகோடைய வருவாய் வந்து 50,000 கோடியை நோக்கி போறதுங்கிறது வந்து ஒரு எதிர்கால ஒரு சமுதாயத்தை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சொல்ற மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸை வந்து நம்ம வந்து இழந்துட்டு இருக்கோம். மக்கள் சிந்திக்கக்கூடிய தருணம் வந்து இழந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து மரக்காணத்துலையும் கள்ளக்குறிச்சின போது ஒரே வில்லேஜில் 300 விதவைகள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நாங்கள் ரிப்போர்ட்ஸை வந்து எடுத்து ஒரு நேரத்தில் மாநாடு முடிஞ்சோடனே இந்த டேட்டாஸ் ரிப்போர்ட்ஸை வந்து கவர்மெண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுப்போம். அதுலேயும் நார்த் பெல்ட்டில் வந்து அதிகமாக 70% வந்து டெத்தஸ் வந்து சாராயம் மூலமாக நடந்திருக்குது. ட்ரக்ஸோடைய கல்ச்சர் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. அதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி தான் இந்த மாநாடை வந்து விசிகே வந்து அனௌன்ஸ் பண்ணி அதை நோக்கியே ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கு. மாவட்ட செயலர் மீட்டிங்கில் ஒரு மாவட்ட செயலாளர் வந்து தன்னுடைய கட்சி எப்பொழுது வந்து அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது கட்சியுடைய எண்ணத்தையும் அவருடைய எண்ணத்தையும் வந்து உறுதியாக சொன்னார். அந்த உறுதியான நிலைப்போட்டை எதிர்காலத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வந்து தேர்தல் வேலையை நாங்கள் செய்வோம்.